வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு தொடர்பாக நிறைய மாணவர்கள் வந்து இன்னும் ஒரு தாயக்கமாகவே இருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் உண்மையான நிலவரங்கள் அதாவது இன்னும் தெரிய வரல ஓகேங்களா இப்படி தான் நடத்த போகிறாங்க இப்படி தான் வரப்போகுது இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இன்னும் வராத பட்சத்தில் அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ண தேவையில்லை தான் நம்மளுடைய கருத்து ஓகேங்களா அதோட டிஎன்பிஎஸ்சியோட ஃப்ரேம் ஒர்க் இது வந்து எக்ஸாம் இப்படி தான் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வந்து ஃபுல்லாக வந்து வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரலாம் இல்லைனா அவங்களே ஒரு ரீஸ் மாதிரி கொடுக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லாத பட்சத்தில் இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப கேல்குலேட்டாக பண்ண முடியாது இப்போதைக்கு ஏன்னா இது வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் ஓகேங்களா அதாவது ப்ரிலிமினரி மாதிரி ஒரு இன்னொரு கொஷின் வச்சு காலையில் மத்தியானம் அப்படின்னு நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் இருந்தாலும் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்காது ஓகேங்களா என்ன பாலிட்டி என்ன கேட்க போகிறாங்களோ அதுதான் தான் கேட்க போகிறாங்க ஜாகிரஃபி என்ன இது கலங்காலமாக டிஎன்பிசியில் பெரிய அளவில் எந்த சேலஞ்சஸும் கிடையாது ஓகேங்களா அதுபோல் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னால் அவ்வளோதான் இவ்வளோ தான் கேட்க முடியும் ஓகேங்களா அதில் வர வரல காந்தி பற்றி கேட்குன்னா காந்தி பற்றி கேட்டு தான் அவ்வளோ பண்ண போராட்டங்கள் அவ்வளோதான் இது போல் பல விஷயங்கள் மாறவே மாறாது அது கரண்ட் அஃபேர்ஸ் மாறப்போதானா பெரிய அளவில் எதுவுமே மாற போகிறது கிடையாது நீங்கள் படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வர வரப்போகுது ஓகேங்களா அப்போது உங்களோட ரிட்டீன் ஒர்க்கு என்னங்கிறது இது தான் ஓகேங்களா இந்த விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருந்திங்கன்னா நிச்சயமாக இந்த விஷயத்தை விட்டுருவீங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷனை இது கொஞ்சம் தள்ளி போடும் இல்லைனா பிரச்சனையை உண்டாக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோ உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் நான் சொல்லக்கூடிய மேத்ஸு பாலிட்டி ஜியாகிரஃபி இது போல் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வைஸ் ஓகேங்களா ப்ரிப்ரேஷன்ஸ் ஸ்கூல் புக்ஸ் பேஸ்டு ப்ளஸ்ஸு நீங்கள் வெளியிலேருந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிடுவீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஓகேங்களா அதை நோக்கி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை நகர்த்துனிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக கொடுக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் வந்து தயக்கி தங்கி படிக்காதீங்க அப்படிங்கிறதான் நான் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இன்னும் இரு எழுபத்தஞ்சு நாள் எண்பது நாள் இதுதான் ரொட்டீன் ஒர்க்கு ஓகேங்களா தயக்கமே இருக்கக்கூடாது ஒரு நாள் படிக்கிறது சரி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டுமே அப்படின்னு வெயிட் பண்ணுறது இதெல்லாம் நிறைய இது ஓகேங்களா அது வந்து எக்ஸாம் நீங்கள் வந்து அந்த கடைசி இதில் எக்ஸாம் எழுதி வெளியே தான் தெரியும் ஓகேங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பிஃபோர் தை நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா உங்களோடய ஒர்க் அவுட் நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் இது நிறைய பேர் பண்ண விஷயம் ஓகேங்களா இது வந்து ஒரு இது கிடையாது நிறைய வந்து நீங்கள் பாஸ் பண்ண பண்ணுற விஷயம் என்னென்னா உங்களுக்கு பிஃபோர் ப்ரிப்ரேஷன் இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் கொடுத்துக்கிட்ருப்பாங்க ஆனால் அப்படி இருக்கவங்க தான் நிறைய பா பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயமா இருக்கும் அதனால் தயக்கமே இருக்கக்கூடாது படிக்கிறதுல தயக்கமே இருக்கக்கூடாது நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணி பண்ண போகிறீங்க நோட்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டு ப்ரீவியஸ் இயரு கொஷின் பேப்பர்ஸ் இது போல் ரொட்டீன் ஒர்க்கு தினைக்கும் ஒரு டைமிங் ஓகேங்களா கால்குலேட்டிவாக பண்ணால் நிச்சயமாக வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஒன்று இல்லை ஒன்று ஓகேங்களா ரெண்டு எக்ஸாமையும் கூட சில பேர் கிளியர் பண்ணுறாங்க நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க ரெண்டு எக்ஸாமையும் அதனால் இது ஒரு ஃபோக்கஸ்டாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ணலாம் இதான் என்னோடய மோட்டிவேஷன் இன்றைக்கி என்னோடய மோட்டிவேஷனாக சொல்லக்கூடியது ஓகேங்களா தயக்கமே இல்லாமல் பண்ணீங்க தயக்கமே வேணாம் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பாரபட்சமே காட்டாமல் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அதே போல் எதில் அதிகமாக கொஷின் கேட்குறாங்க எதில் கம்மியாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலும் இருக்கணும் ஓகேங்களா எதுக்கு முக்கியத்துவம் டிஎன்பிசி கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது சில நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா எக்கனாமிக்லாம் கொடுத்துருக்காங்க நான் நிறைய தடவை சொல்லுவேன் எக்கனாமிக் கொஸ்டின் நிறைய எடுக்கலாம் அப்படின்னு அதுபோல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க ஓகேங்களா அது நல்ல விஷயம் தான் எக்கனாமிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாலேட்ஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்குது என்ன காரணம்னா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நான் நாலு கொஷின் ரெண்டு கொஸ்டின் கேட்பான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது எக்கனாமிங்கிறது ரொம்ப இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுபோல் இப்போ மறுபடியும் எக்கனாமியை வந்து அதிகமான கே கேள்விகள் வருது அப்போது எதில் அதிகமாக கேள்விகள் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜும் நீங்கள் வச்சுக்கணும் எதில் அதிகமாக கேட்குறாங்க இப்போதைக்கு எந்த ட்ரெண்டில் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்